ஹலோ, வணக்கம். ஜெயமினா சேனல் வாசகாஸ். இன்று நாம் அபிராமியை கண்டு மகிழலாம். திருக்கடவுர் தல வரலாறு. தலமும் இருப்பிடமும் பூவிரி பொழிச்சு காவிரி நாட்டில் பொன்னிநதியின் தென்பால் விளங்கும் சிவத்தலங்களுள் திருக்கடவுர் என்பதும் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ளது. சோலைகளும் நீர்நிலைகளும் நகரை அலங்கரிப்பதோடு மக்களுக்கு வேண்டிய பற்பல வசதிகளும் அமைய பெற்று விளங்குகிறது. மயிலாடுதுறை சீர்காழி பொறையாறு ஆகிய ஊர்களிலும் பேருந்துகள் திருக்கடவுர் செல்லலாம். தலப்பெயர்கள்: வில்வவனம், பிஞ்சிலவனம், கடவுர். இவைதான் தலப்பெயர்கள். இது 1000 வருடம் பழமையான கோயில். இந்த 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் ஆயில் விருத்தி கோசம் கும்பங்கள் செய்து கொள்வது மிக மிக சிறப்பு. சில குடும்பத்தில் வந்து இந்த 60ஆம் கல்யாணம்லாம் செஞ்சிக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை செஞ்சு மாலை மாற்றிக்கிட்டு போவாங்க, அர்ச்சனை செஞ்சுட்டு போகலாம். ஒரு சமயம் தேவரும் அசுரர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அமுதம் வேணும்னு சொல்லிட்டு கடலை கடைஞ்சாங்க. அப்படி அந்த கடைஞ்ச அதை இதை வந்து என்ன பண்ணாங்க, ஒரு கடத்தில் அடைச்சி அதை வந்து இந்த வனத்தில் வச்சுட்டு நீராடம் போயிட்டு திரும்பி வந்து அதை எடுக்கிறாங்க. எடுக்க போகும்போது அது என்னாச்சுன்னா, சுயம்பு மூர்த்தியாக சிவலிங்க உருவமாக இருக்க அதை பார்த்தாங்க. அந்த அமுதம் அந்த கடத்தில் இருந்த அமுதமே சிவலிங்க வடிவமாக அதை கண்டமையாக அமுதலிங்கம் என்றும் கடவுள் அப்படின்னும் இறைவனுக்கும் ஊருக்கும் பெயர் உண்டாகுது. அந்த திருக்கடவுர் அப்படின்ற ஊர் கொஞ்ச நாளில் அப்படியே மருவி திருக்கடையூர் அப்படின்னு இப்போ நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயமானது வந்து நகரத்தின நடுவில் இருக்குது. மேற்கு நோக்கிய சமயத்துடன் ரொம்ப அழகாக இருக்கு. பஞ்சபிரகாரங்கள்லாம் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. அம்மையாருடைய சன்னதி வந்து கிழக்கு நோக்கி இருக்குது. மேற்புறமும் கீழ்ப்புறமும் ராஜகோபுர வாயில்கள் இருக்கின்றன. கீழே கோபுரத்தில் முனீஸ்வரன் தங்கியிருந்தால அது முனீஸ்வரன் கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அருகில் திருக்குளம் உள்ளது. தென்மேற்கு மூலையில் அம்மையாருக்கு தனியாக ஆலயம் அமைச்சிருக்காங்க. 2ஆம் பிரகாரத்துக்கு நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னா இடதுபுறம் அலங்கார மண்டபம், ஈசானந்த சிலை, யாகசாலை, தென்மேற்குலேருந்து தேவஸ்தான காரியாலயம், களஞ்சியம், பாகனாலயம் இதெல்லாம் இருக்குது. இப்போ 3ஆம் பிரகாரத்தில் நம்ம நுழைஞ்சோம்னா திருமாலை பக்தி மண்டபங்கள் அழகாக இருக்குது. முருகன், லக்ஷ்மி, சோமஸ்கந்தர், வடபுறம் நடராஜ சபை, வில்வவனேஸ்வரர், பிச்சாண்டவர், பைரவர், கீழ்ப்புறம் பஞ்சபூதலிங்கங்கள், சூரியன், தென்புறம் அகஸ்தியர், சந்தனபூஷன் அரசர், அவருடைய அமைச்சர், குங்குளியம் விற்க வந்த வணிகர், சப்தமாதம் அருள்பெற்று யமன், 23 ஆகிய மூர்த்திகள்லாம் இறங்குறாங்க. மேற்புறம் வந்து பள்ளியர் உள்ளது. தென்கிழக்கு முள்ளில் திருமடைப்பள்ளி இங்கே இருக்குது. இந்த கோவிலோட சன்னிதி வந்து சங்கு மண்டபம் இருக்குது. இறைவனுடைய திருநாமம் வந்து அமிர்த கடேஸ்வரர். அம்மாவோட திருநாமம், அதாவது இறைவனுடைய திருநாமம் வந்து அபிராமி அம்மை. அவங்களோட வலது மேற்திருக்கிறதுல ஜபமாலையும், இடது மேற்திருக்கிறது செந்தாமரை மலரும், வலது கீழ்கரத்தில் அபயமும், இடது கீழ்கரத்தில் வரதமும் கொண்டு அவங்க விளங்குகிறார்கள். பிராமியாகிய சரஸ்வதி தேவி வந்து அபிராமியை பூஜித்து இங்கே தான் அருள் பெற்றாள். மார்கண்டேயன் மிருகண்டு முனிவருடைய புதல்வர்.
அவருக்கு தனக்கு 16 வயசு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுட்டு என்ன பண்ண சிவ பூஜையை ஒவ்வொரு தலமாக சென்று அவர் செஞ்சுக்கிட்டே வராரு. கடைசியாக இந்த கடவுள் பெருமானை பூஜை செய்கிறார். அப்போடைய அவருடைய ஆயுள் காலம் முடிய போது அப்போ காலன் என்ன பண்ணுறாரு, எருமை கடா வாகனத்தில் ஏறி வந்து மார்கண்டேயரை அவர் பூஜை செஞ்சிட்ருக்கார் இல்லையா பெருமாளை, அப்போ வந்து அவரை பாச கயிற்றை கட்டி இழுக்கிறாரு. அப்போ சிவனையும் சேர்த்து என்ன பண்ணிடுறாங்க, சிவலிங்கத்தையும் அவங்க சேர்த்து இழுத்துடுறாரு. அதனால் யமனை வந்து இவர் உதைச்சிட்டார். சிவன் உதைத்து தள்ளி மார்கண்டேயருக்கு சிரஞ்சீவியாக எப்பையும் 16 வயதாக இருக்குமாறு வரம் வந்து கொடுக்குறாங்க. அபிராமிப்பட்ட சோழவள நாட்டில் சரித்திரத்திலும் சாத்திரத்திலும் சமய நிலையிலும் விளங்கப்பெற்ற திருக்கடவுரில் அந்தனோட மரபில் அபிராமிப்பட்ட அவதரித்திருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் அவர் குல தெய்வமாக தேவி நிடுத்து அன்பு கொண்டு தியான லோகத்திலேயே திளைத்து அவர் இருந்திருப்பார். இவ்வாறு அம்மையுடைய அருள் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிற ஒரு நாளைக்கு தஞ்சையை ஆண்ட சரபோசி மன்னன் என்ன பண்ண தெய் அமாவாசைக்கு கடலாட காவிரி பூம்பணத்துக்கு வந்திருந்தார். அப்போ அப்படியே கடவுர் நாதரை தரிசிக்க எண்ணி திருக்கோயிலுக்குள்ளே அவர் வந்து புகுந்தார். அப்போ அபிராமிப்பட்ட அவர் என்ன பண்ணார் பார்த்தார், அவரிடம் ஐயா இன்னி என்ன திதி, இன்னைக்கு எவ்வளவு நாழி இருக்குது அப்படின்னு அவர் கேட்க அபிராமிப்பட்ட இன்று சுத்த பூர்ணிமையாயிற்றே அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பட்டறைய மயக்கமா, இன்று பூர்ணமி இல்லைன்னா உனக்கு நல்ல தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அபிராமிப்பட்டர் வந்து இனி என்ன செய்வது எல்லாம் அவள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு உதிக்கின்ற என்று தொடங்கின்ற ஒரு ஸ்தோத்திரத்தை அம்மையை நோக்கி அவர் பாட ஆரம்பித்தார். 78வது பாடல் பாடிட்டே இருக்கவள காலமும் மாலை ஆயிடுச்சு, உலகம்லாம் இருண்டு வந்தது. பட்டரோட மனதில் வந்து தெளிய நின்று ஞானத்திற்கு பிறந்தது. அதனால் அவர் வந்து 79வது பாடலை விழிக்கே அருளுண்டு என்பது அந்த பாடலை கேட்டோடனே தேவி வந்து தன்னுடைய தோட்ட கயிற்று வானமண்டலத்தில் வீசி நிலவொளியை உண்டாக்கி யோக நித்திரையில் இருக்கும் அந்த பட்டரை எழுப்பி பார் சுத்த பூர்ணிமை அப்படின்னு சொன்னார். பட்டர் வந்து அம்மையினோட கருணை திறத்தை பார்த்து அப்படியே வியந்து நின்றாங்க. அம்மை அன்பனை குறையையும் நிறைவேற்றி முதலும் கடையுமாய் கூட்டி முடித்து இப்பாடலை எமக்கு சூட்டுக என்று கூற அபிராமி அந்தாதியை பாடி முடித்தார்.